அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி இருபத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம் முடிவு எடுக்கும் வரை காத்திருப்பது தப்பில்லை எடுத்த பின் காத்திருக்காது இன்றே தொடங்கு காலம் தாழ்த்தாமல் இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ் டைகர் விஷன் மனம் புத்தி உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும் டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும் நன்றி நன்றி டைகர் மணிகண்டன் டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ் டைகர் இறைவணக்கம் என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன் நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன் எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன் நன்றி இறைவா நன்றி டைகர் அகில கோபிநாத் அனுதினம் சுவாசிக்கும் காற்றைப் போல் அனுதினம் டைகர்களுடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மனம் உடையும் போது எந்த காரணம் கொண்டும் கலங்கி நிற்கக்கூடாது ஏனெனில் அந்த காலகட்டத்தில்தான் நாம் பக்குவமாக செதுக்கப்படுகின்றோம் எனவே எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை பயணம் எழில் மிக்கதாக எதையும் கடந்து சென்று சந்தோஷமாக அமைய ஏதுவாக இருக்கும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது நடை பயிற்சி நாசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த அற்புதமான காலை வேலையில் ஒன்பது மூட்டுகளை மசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு இருபத்தேழு முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கர்ணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு எட்டு நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம் எட்டின் மீது நிற்கிறோம் கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையை நோக்கி தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையை நோக்கி நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கப் போகிறோம் பேசிக் கோர்ஸில் இருப்பவர்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருப்பவர்களும் நமது நடையை தொடங்குகிறோம் இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகும் ஆண்கள் அனைவரும் வலது புறமாகும் அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம் நடை இயல்பாக இருக்கிறது நடை தளர்வாக இருக்கிறது தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது கழுத்து குனியாமல் இருக்கிறது கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம் கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது சுவாசம் சீர் நிலையில் இருக்கிறது எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணி கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்று தந்து கொண்டே இருக்கிறது நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம் அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி போகிறோம் ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும்போது நமது செயல்களை தொடங்கும்போது நமது நிகழ்வுகளை தொடங்கும் போது நமது பயிற்சிகளை தொடங்கும்போது நமது முயற்சிகளை தொடங்கும்போது நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும் நமது தந்தையை வணங்க வேண்டும் நமது குருமார்களை வணங்க வேண்டும் நமது இயற்கையை நமது இறைவனை நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும் நமது மூதாதையர்கள் நமது முன்னோர்களை வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை நிகழ்வுகளை செயல்களை அனைத்தையும் தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதை ஒவ்வொரு செயலிலும் நினைவோடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வெற்றி எனும் மாற்றம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்மளுடைய மூத்தவர்கள் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகில் நினைப்பவர்கள் இவர்களை வழிபட்டு நாம் பயணித்தோமானால் அந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தக்கூடிய ஏன்னா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது டைங்கர் கிளப்பில் முதன்மையான பாடம் நம்மை இணைத்து வைத்தவர்களுக்காகட்டும் நாம் இணைத்து வைத்தவர்களாகட்டும்னு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல பழக்கம் நமக்கு திருக்குறளை படைத்து சென்றவருக்கும் நம்ம திருவள்ளுவருக்கும் நன்றி சொல்லுவோம் கதைகளை வழங்கியவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம் யார் எந்த செயலை செய்தாலும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத நாம் ஒரு பழக்கமாகவே இது நம்மளுடைய டைகர் கிளப்பில் மட்டும் இல்லை தமிழர்களுக்கே உரிய ஒரு அற்புதமான ஒரு பாணி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது அதில் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நான் அந்த சொன்ன பட்டியல் இந்த பட்டியலில் நீங்கள் கூடுதலாக இன்னும் எத்தனை பேரை இணைக்க முடியுமோ இணைத்து கொள்ளலாம் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் உள்ளவங்க அவங்க தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வம் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவங்க தான் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளை வாழ்த்தி நமக்கு துணையாக நின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த பாதையில் நமக்கு வெற்றி கெட்டும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு நமது பயணங்களை எப்பொழுதுமே தொடங்க வேண்டும் வெது வெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும் நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும் விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும் சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும் நம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் வழங்கியிருக்க வேண்டும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய தொழிலிலும் அவர்களுடைய பணியிலும் அவர்கள் வளர்ச்சி பாதையில் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக வேண்டிக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து நமது மனதில் சில பல கேள்விகளை எழுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டும் அவ்வாறாக நாம் எதற்காக இப்பொழுது எட்டு நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம் நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டு வருகிறோம் நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா இந்த மூன்று கேள்விகளை இந்த முத்தான மூன்று கேள்விகள் முக்கிய மூன்று கேள்விகள் இதை வந்து நம்ம கேட்காம நமது பயிற்சிகளை நாம் தொடங்கக்கூடாது ஆக அவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வி இன்னும் பல்வேறு கேள்விகள் நமது மனதில் எழுமோ இருப்பினும் இந்த முக்கிய கேள்விகளை நமது மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாமே பெற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் இதை நினைவூட்டல்கள் அப்படின்னு வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் இருப்பினும் நமக்கு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது போல ஆகிவிட்டது ஏன்னா முதல் பகுதியிலேயே நம்ம வந்து பேசிக் கோர்ஸ் அப்படின்ட்டு இருபத்தி ஒரு நிமிடங்களை கொண்டு வருகிறோம் ஆக நம்ம நேரடியாகவே நிகழ்வுக்குள்ளே போயிடலாம் தொடர்ந்து நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு தன்னம்பிக்கை ஆடியோ அப்படின்னு ஒன்று கேட்க போயிடும் இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்பிரமணியன் ஃப்ரம் துபாய் இவங்க வந்து நார்த் ஸ்டோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க சகோதரர் டைகர் பாலசுப்பிரமணியன் ஃப்ரம் துபாய் அவங்க அவங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் அதை அல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கேட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்துச் செய்திகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் கேப்டன் நார்த் சோன் டைகர் கிளப் அவங்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இந்த ஆடியோவை சகோதரர் நமக்கு அனுப்பி வைக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை ஒரு வாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த டைகர் கிளப் டூயிங் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் டூயிங் த திஸ் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு வாசகத்தை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த ஆடியோவில் நம்ம கேட்க போகிற செய்தி அப்படிங்கிறது டைகர் கிளப் என்ன செய்கிறதோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறது அப்படிங்கிற பொருளாகவும் இந்த தன்னலமற்ற சேவை அதாவது செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னலமற்ற சேவையை செய்த அனைவருக்கும் நன்றியை கூறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்பியிருந்தார் ஸோ இந்த ஆடியோவை முத நானும் அவர் சொன்னதுக்கப்புறம் ஆடியோ கேட்கும் பொழுது முதல் ஒரு இரண்டு மூன்று வரிகளில் முழுக்க முழுக்க ஏதோ நம்மளையே குறிப்பிடுவது போல இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் சற்று தோன்றியது அதன் பிறகு அந்த ஆடியோ வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்மளை அதை நோக்கி அழைத்து செல்கிறது ஸோ அந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு எனது நன்றிகளை நானும் தனிப்பட்டு தெரிவித்து நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை கண்டிப்பாக பொழிவீர்கள் ஏனால் அப்படி ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போயிடும் வாருங்களும் அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம் நாம் செய்கிற வேலையை எல்லா நாளும் அதே ஆர்வத்தோடு செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வி வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஓடி ஆடி இழுத்து போட்டு வேலை செய்வோம் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் வருது அல்லது வந்துது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக வேலை செய்வோம் அல்லது நம்மளை கூப்பிட்டனிக்கு யாராவது பாராட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னும் ஆர்வமாகவே வேலை செய்வோம் அந்த ஆர்வமானால் எல்லா நாளும் குறையாமல் ஆர்வம்னு சொல்கிறதோட அந்த வேலை மேலே இருக்கிற அக்கறை அந்த வேலை மேலே இருக்கிற கவனம் அது மேலே இருக்கிற ஒரு மரியாதை தொழில் மேலே இருக்கிற பக்தி இது எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா நிறைய நாட்களில் அது அப்படி இருப்பதே கிடையாது இசிஜி மாதிரி ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா எல்லா நாளும் அங்கீகாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் ஒரே மாதிரி செய்கிறவங்க இருக்காங்க அவங்களால தான் சிலருக்கு வாழ்க்கையே கிடச்சிருக்கு சிலருக்கு உயிர் பிழைச்சி ரெண்டாவது முறை வாழ்வதற்கான வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளால நம்ப முடியுதா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கு சார்ல்ஸ் பிளம்ப் அமெரிக்க கடற்படை ஜெட் விமானி நிறைய போர் பயணங்கள்லாம் செஞ்சவர் அவர் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு நாள் அவருடைய விமானம் எதிரி நாட்டு ஏவுகணையோட தாக்குதலுக்கு ஆளாகுது அவர் தன்னுடைய விமானத்துலேருந்து பேராஷூட் மூலியமா தப்பி பழச்சிடுறாரு துரதிருஷ்டவசமாக எதிரி நாட்டிலேயே அந்த பேராஷூட் போய் உக்காந்துடுது அதனால போர் கைதியா ஆறு வருடங்கள் இருக்கார் சிறையில் இருக்கார் நிறைய கஷ்டங்களை அப்புறம் விடுவிக்கப்படுறார் தன்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு நாள் அவர் தன்னோட குடும்பத்தோட ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட போடுறார் அவர் உட்காந்துருந்த மேசைக்கு எதிர் மேசையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவர் பிளம்பை பார்த்து பார்த்து சிரிக்கிறார் ஆனால் பிளம்புக்கு புரியவே இல்லை இவரையே நம்மளை பார்த்து சிரிக்கிறார் எனக்கு இவர் தெரியலையே அப்படின்னு அவருக்குள்ள கேள்விகள் வந்துட்டே இருக்கும்போது அந்த எதிர்த்தாப்பில் உட்காந்து சிரித்தவர் பிளம்பை நோக்கி நடந்து வந்து நீங்கள் சார்ஸ் பிளம் தானே ஜெட் விமானி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வேலை பார்த்த ஆண்ட சொல்லி நீங்கள் கடைசியாக இயக்கிய அந்த ஜெட் விமானம் வந்து நாட்டு ஏவுகணை தாக்குதலுக்கு தானே ஆளாச்சு அப்படின்ற வரைக்கும் கேட்கும்போது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னை பற்றி இவ்வளோ துல்லியமான தகவல்கள்லாம் தெரியுங்களேன் உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கடைசியாக இயக்கிய ஜெட் விமானத்தின் பேரஷூட்டை மடித்து வைத்தது நான் தான் அது அதிர்ஷ்டவசமாக சரியாக வேலை செஞ்சுருக்கு இன்றைக்கி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறார் அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளம்பு தன்னுடைய வீட்டுக்கு போகிறார் என்று இரவு முழுக்க அவரை பற்றி நினப்பாகவே இருக்குது தன்னுடைய பேரஷூட்டை மடித்து வைத்தவர் இருக்கார்லையே ஒரு மாலுமி அந்த கப்பல் மாலுமி மடித்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா அவரை பற்றி நினப்பாகவே அவருக்கு இவரை நான் எத்தனை முறை பார்த்துருப்பேன் என்னுடைய பணிக்காலங்களில் இவருடைய வேலை இதுதாங்கிற பட்சத்தில் நான் போகிற ஒரு ஒரு விமானத்தில் இவர் தான் நான் மடித்து மடித்து பேரஷூட்டு என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய வாழ்க்கைக்குமான உத்தரவாதத்தை அவர் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ அழகாக செஞ்சிருப்பார் கடைசி போர் விமானம் வரைக்கும் அவர் தான் அதை செஞ்சுருக்கிறார் ஆனால் நான் ஒரு நாள் கூட அவரை பார்த்து புன்னகை பூத்தது கிடையாது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது கிடையாது தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுவதாக அந்த சம்பவம் இருக்குது இந்த கதை ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லுது செய்கிற வேலையில் நாம் காட்ட வேண்டிய ஆர்வம் பக்தியும் வந்து அந்த பாரஷூட்டை மடித்து வச்ச ஒரு மாதிரி எல்லா காலங்களிலுமே இருக்கணும் அங்கீகாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அந்த கடமையிலேருந்து கொஞ்சம் கூட நகராமல் கொஞ்சம் கூட அந்த ஆர்வம் குறையாமல் நமக்காக எத்தனையோ பேர் செய்வதனால்தான் நம்மால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சமுதாயத்தில் வலம் வர முடியும் அப்படிங்கிறது நிதர்சனம் இப்போ ஒன்றும் உதாரணத்துக்கே வேண்டாங்க நீங்கள் ஒரு ஒரு மீட்டிங் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணணும் ஆஃபீஸில் பெரிய மீட்டிங் நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க சொன்ன டயத்துக்கு நீங்கள் எப்போதுமே போகக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் பால்லேருந்து லேட்டாக வந்திருக்கு காஃபியை குடிச்சிட்டு நீங்கள் எப்போவுமே உங்கள் வேலையை ஆரம்பிக்கலான்னா இல்லை பேப்பர் வரல பனிப்பெண்ணும் உங்கள் வீட்டுக்கு வரல சமைச்சு கொடுக்குற ஆட்களுக்கு உடம்பு சரியில்லை பனிப்பெண்ணும் அன்றைக்கி வரவே இல்லை போச்சு ஆரம்பமே அன்றைக்கி சரி கிடையாது உங்களை கொண்டு கூட்டி விட வேண்டிய டிரைவருக்கு வந்து காய்ச்சலாக இருக்க கொஞ்சம் லேட்டாக வரேன் சார் இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி ஏதாவது பார்த்துக்குங்கிறாரு நீங்கள் அதுக்காக லேட்டாக கிளம்புறதா போச்சு அந்த நிர்பந்தம் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டர் முத கொண்டு அங்கே சரியா இல்லையா வேறு யாரோ இருக்காங்க அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டர் எப்பவும் இருக்கிறவர் இல்லை உங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அன்னைக்கு வரல அல்லது அவர் சரியாக அன்னைக்கு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த உங்கள் தரப்பில் நீங்கள் அந்த மீட்டிங்குக்காக எவ்வளவுதான் அழகாக தயாராக இருந்தாலும் நம்ம சார்ந்து இருக்கோம் இல்லையா இத்தனை பேர் இவங்கள்லாம் என்ன பெரிய பங்கு வகிக்கிறாங்களா அப்படின்னு இதெல்லாம் இயல்பாக நடக்கும்போது நமக்கு தோணாது இதெல்லாம் ஒழுங்காக நடக்கல இருந்துச்சுக்கோங்களேன் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியாது அப்போ மொத்தமாக என்ன சொல்லுவாங்க என்ன சார் நீங்கள் கரெக்ட் டைத்துக்கு வந்துடுங்கன்னு நினச்சேன் இப்படி நீங்களே லேட்டாக ஆறீங்களேன்னு தான் நம்மள தான் சொல்லுவாங்களே ஒழிய உங்கள் டிரைவர் இப்படி பண்ணியிருக்கூடாதுங்க உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்க அப்படி பண்ணிருக்கக்கூடாது அந்த பால்காரர் அப்படி பண்ணி யாரையும் சொல்ல மாட்டாங்க அப்போ அவங்க எல்லாமே நம்மளே எவ்வளோ இன்டைரக்ட்லி இன்டைரக்ட்லி மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எவ்வளோ பெரிய தாக்கங்களை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஏற்படுத்துறாங்க தெரியுமா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தை நாம நினைச்ச மாதிரி ரொம்ப கரெக்டாக நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் ஏன்னா நம்ம வந்து ஒரு சமூக விலங்கு நம்ம ஒரு தீவு கிடையாது பல பேரை நம்ம சார்ந்து இருக்கிறோம் சரி இது ரெண்டாவது அவங்கள தான் நம்ம சார்ந்து இருக்கோம் அவங்க நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வெற்றிக்கும் நிறைய விதத்தில் காரணமாக இருக்காங்க நம்ம பங்குக்கு அவங்கள நாம் அங்கீகாரம் பண்ணுறோமா எப்போவுமே சமைச்சு கொடுக்குற பணிப்பெண்ணாக இருக்கட்டும் நல்லா சமைச்சு கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் சொன்னது கிடையாது தம்பி கரெக்டாக கொண்டு விட்டுட்டு அப்போ ஆஃபீஸுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு தினம் சரி சொல்லிட்டு இறங்குறோமா சம்பளம் கொடுக்குறோம்ல அவனோட வேலை நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுதான் அப்படிங்கிற நினைப்பில் நம்ம போயிடுறோம் தம்பி பால்காரர் தம்பி கரெக்டாக போட்டிங்க நல்லது சந்தோஷம் லிஃப்ட் ஆப்ரேட்டர் கிட்டே தேங்க்யூ கரெக்டாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன் கிட்டே சொன்ன வேலையை கரெக்டாக செஞ்சுட்டப்பா சொல்லியிருக்கோம்மா அப்போ எல்லாத்துக்கும் வாயை திறந்து சொன்னாதான் ஆச்சா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் செயற்கைத்தனமாக இருக்காதா அப்படின்னு தான் கேட்பாங்க எதுவுமே அது நன்றியாகட்டும் ஒரு அன்பாகட்டும் ஒரு அக்கறையாகட்டும் இரக்கமாகட்டும் கருணையாகட்டும் பரிவாகட்டும் எதுவாக இருந்தாலும் பொழுது தான் அதற்கான அழகு இல்லைன்னா அது மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருக்கிற இருக்கிற வரைக்கும் கறித்துண்டு தான் அதை தோண்டி வெளியில் எடுக்கும்போது தானே அது வைரமாக மின்னுகிறது அதே மாதிரி தான் அதனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பேர் பேராஷூட் மடித்து வைக்கிறாங்க சாப்பிட்ற நேரத்துக்குன்னு ஒருத்தங்க பேராஷூட் மடித்து வைக்கிறாங்க வெளியில் போகும்போது டிரைவர் ரூபத்தில் ஒருத்தர் பேராஷூட் மடித்து வைக்கிறார் ஸோ நம்மளுடைய ஒரு ஒரு நாளையும் அழகாக்க எத்தனையோ பேர் வந்து பாராசூட் மடித்து வைக்கிறவங்க பாங்க இன்றைய தினம் நமக்கு சிறப்பாக அமைந்தது என்றால் அந்த நாள் முடிவில் தயவுசெய்து ஒரு கணக்கெடுப்பு பாருங்கள் இதெல்லாம் சரியாக அமைஞ்சது அதனால் என் இன்றைய தினம் எனக்கு அமைந்தது நன்றாக அப்படின்ற ஒரு நன்றியுணர்வோடு ஒரு ஒரு நாளையும் நாம் முடித்தோமே ஆனால் வருகிற எல்லா நாட்களும் நமக்கு அழகான நாட்களாக அமையும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள் நன்றி இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் கேப்டன் நார்த் சோன் டைகர் கிளப் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த ஆடியோவை பற்றின கருத்தை வந்து நான் வெளிப்படுத்துவதை விட நீங்கள் வெளிப்படுத்துங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த ஏன்னா ஒவ்வொரு ஆடியோவையும் நான் வந்து பின்தொடர்ந்து நான் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வரிகளுக்கும் வந்து பொருளை நான் வந்து குறிப்பிடுவது வழக்கம் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களிடத்தில் அதை அப்படியே விட்டு விடுகிறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க டைகர் கிளப் என்ன செய்கிறதோ அதை அப்படியே சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சகோதரர் அந்த ஆடியோ அனுப்பியிருந்தார் ஸோ அதனால் அதையே நான் மீண்டும் சொல்வதை விட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக உங்களுடைய கண்ணோட்டமாக நீங்கள் எப்படி இந்த ஆடியோவை கேட்டீர்களோ அது எப்படி உங்களுக்கு புரிந்து கொள்ளப்பட்டதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக கருத்தில் வந்து பதிவிடலாம் இப்போ இல்லைனாலும் நான் இடைவெளியில் கூட அதே கருத்தை மையப்படுத்தியே நான் வந்து கேள்விகளையும் தர்றேன் ஸோ நீங்கள் அப்போ கூட நீங்கள் அதற்கான விளக்கத்தை வந்து தாராளமாக வழங்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களை இது இது வந்து தொடர் முயற்சி அப்படின்னு எல்லாரும் சொல்லிடலாம் எல்லாரும் சொல்லிடுறாங்க ஆனால் செய்கிறாங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய நேரங்களில் பதிலாக வருகிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மற்றவர்களை அப்படியே விட்டு விடுங்கள் மற்றவர்கள் வந்து சொல்கிறார்கள் செய்கிறார்களா அப்படின்னா அந்த கேள்விக்கு நம்ம போகவே வேணாம் நாம் செய்கிறோமா அவ்வளோதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வி நம்மளிடத்துல உள்ள வந்து கேள்வி கேட்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாளும் முக்கிய கேள்விகள் மூன்று அப்படின்லாம் நான் சொல்கிறேன் நல்லவா அதுபோல் ஏன்னா இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு மனம் படைத்த இந்த மனிதன் உள்ளுக்குள் ஆயிரம் கேள்விகளை எழுப்பி அதற்கான விடையை தேடி தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறான் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கேள்விகள் இழ இழ அந்த கேள்வி நோக்கிய விடையை தேட தேட மனிதன் அப்படிங்கிறவன் வளர்ச்சி அடைகிறான் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே மற்ற ஜீவராசிகளுக்கும் நமக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது இதுதான் கேள்விகள் பிறந்து கொண்டே இருக்கும் அந்த கேள்விகளுக்கான விடையை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் கேள்விகளை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தவறு ஸோ அதனால் நமக்குள்ளே அந்த கேள்விகளை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கணும் என்ன அப்படின்னா அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார்களே செய்கிறார்களா அப்படின்னா மற்றவர்களை விட்டுட்டு நாம் செய்கிறோமா தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நாம் நமக்குள்ளே கெட்டால் போதும் எல்லா விஷயத்திலும் எதிலாக இருந்தாலும் நம்ம செய்கிறது எல்லாமே நல்லது தானே நம்ம யாராவது தெரிந்து தீமை செய்கிறோமா அதாவது தெரியாமல் தவறு அப்படிங்கிறது ஏற்படுவது வழக்கம் அது பழக்கமாக மாறிடக்கூடாது அது தெரியாமல் நடக்கலாம் தெரியாமல் நடக்கும்போது அந்த தவறுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது கிடையாது அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது நாம் தெரிந்து செய்யும் பொழுது தானே செய்கிறோம் தீமையை யாராவது செய்வோமா நிச்சயமாக யாரொருத்தருமே தெரிந்து செய்ய மாட்டார்கள் அப்போது ஒரு முறை ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டோம் அப்படின்னா மறுமுறை செய்ய மாட்டோம் நிச்சயமாக செய்ய மாட்டோம் அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய செயல் அந்த நன்மையை தரக்கூடிய செயலை நாம் ஏன் தொடர்ந்து செய்யக்கூடாது அவ்வளோதான் கேள்வி இந்த கேள்வியை மட்டும் எதுலேயாக இருந்தாலும் நீங்கள் வந்து நல்ல வந்து ஒரு ஓவியர் அப்படின்னா அது நன்மை தரக்கூடியது தான் பிறருக்கு நன்மை தரக்கூடியது ஏன் அதை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது இல்லைங்க நான்லாம் வரைவேங்க நான் அப்படிலாம் வரைகிறது இல்லைங்க நான் வந்து நல்ல கவிதை எழுதுவேங்க எழுதுறது இல்லைங்க நான் வந்து நல்ல கதை எழுதுவேங்க ஆனால் இப்படிலாம் எழுதுகிறதில்லைங்க அப்படின்ட்டு நாம் ஏன் ஒரு நம்ம நல்லது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு செயலை பிறருக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு செயலை நாம் ஏன் செய்ய மாட்டிக்கிறோம் தொடர்ந்து செய்தால் வெற்றி எதிலாக இருந்தாலும் அதுக்காக வந்து இப்போ எனக்கு ஒரு பத்து விஷயம் தெரிகிறது அப்படின்னா பத்தையும் நான் செய்ய முடியுமான்னா அது நேரத்தை பொறுத்து அவரவர்களுடைய சூழலை பொறுத்து ஆனால் ஒன்றையாவது செய்துவிட வேண்டும் அது நன்றாக நன்றானது தான் நான் நம்ம செய்கிறதெல்லாம் நன்மை தான் இன்றே செய் ஒன்றே செய் நன்றே செய் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா நன்று தான் நம்ம செய்கிறோம் அப்போது அந்த நன்றை நாம் தொடர்ந்து செய்கிறோமா இந்த ஒரு கேள்வியை மட்டும் இந்த இந்த ஆடியோவுக்கு நாம் பதிலாக உங்களுக்கு தர்றேன் இதுதான் நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி நாம் தொடர்ந்து செய்கிறோமா பிறரை விட்டுருங்க மற்றவர்களை விட்டு ஊரில் ஓடுறவன் பாடுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க போகிறவன் எதையாவது சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஆனால் நாம் நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி நாம் தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வியை இன்றைக்கி வந்து விதையுங்கள் உங்களுக்குள் விதைத்து அதற்கான விடையை தேடுங்கள் நிச்சயமாக வளர்ச்சி அப்படிங்கிறது வரும் இந்த கேள்வி தான் நான் உங்களிடத்தில் இன்றைக்கி பதிவிடுவது இடைவேளைக்கு முன்பாக நான் சொல்லக்கூடியது இதுதான் ஸோ இதற்கான விளக்கத்தை வந்து நீங்கள் அளிக்கிறதுக்கு தயாராக இருங்க காரணம் நம்மளுடைய எட்டு நடையின் இருபத்தி ஓராவது நிமிடத்தில் இப்போ நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அந்த ஆடியோவை மீண்டும் வந்து உங்களுக்குள்ளே ஓட்டி பாருங்கள் அந்த ஆடியோவில் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத கவனிங்க க கவனித்து அதை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ இதுதான் இன்றைக்கி முதல் பகுதி அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைவுக்கு வருகிறது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பத்தரை நிமிடத்தில் வந்து ஒளி ஒழிக்கப்பட்டிருக்கும் அந்த ஒளிக்கு பின்பாக நீங்கள் மாற்றி நடந்திருப்பீங்க இல்லை நிறைய பேர் வந்து பேசிக் இருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் மாறிட்டீங்கன்னு சொன்னாங்க ஸோ எல்லாம் தாராளமாக தகவலை தெரிவிக்கலாம் இப்போ நம்மளுடைய இருபத்தி ஒரு நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது பாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம் கிழக்கு மெருக்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம் இப்போ நம்ம உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம் இறுக்கமாக இருக்கிறது விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம் சிவப்பு மாறி இருக்கிறது சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம் இரண்டாவது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த அற்புதமான வேலையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம் தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம் தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம் தண்ணீரின் தன்மையை உணர்வோம் தண்ணீரின் சுவையை உணர்வோம் உணர்ந்து பருகணும் இரண்டு வாய் நீர் தான் பருகணும் இரண்டு வாய் நீரை நிதானமாக பருகணும் ஸோ நம்ம இப்போ எட்டு நடையில் இந்த இடைவேளையில் மட்டும்தான் நின்று கொண்டு பருகணும் மற்ற நேரங்களில் முடிந்த மட்டும் நீங்கள் தரையில் அமர்ந்து தான் நீங்கள் வந்து தரையிலோ நாற்காலியிலோ அமர்ந்து தான் நீர் பருகணும் ஒருவேளை நின்று கொண்டு குடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த நீரை இப்போ நம்ம எப்படி பருகிறோமோ அந்த மாதிரி பருகணும் ரெண்டு வாய் தான் பருகணும் கழுத்தை வந்து நிமிர்த்தி அதாவது நேராக அதாவது பார்வையை வந்து நைன்டி டிகிரியில் வச்சு நம்ம வந்து பருகணும் ஸோ தண்ணீர் பருகுதலை வந்து ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள் இந்த தண்ணீர் பருகுதல் முறை அப்படிங்கிறத நிச்சயமாக இப்போ செஞ்சுருப்பீங்க இப்போது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க கமெண்ட் பதிவிட போயிடும் இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் இருப்பினும் இப்போது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இன்றைக்கி நம்ம கேட்ட ஆடியோவிலிருந்து இருந்து உங்களுடைய கண்ணோட்டம் உங்களுடைய கருத்து இதுதான் இன்றைக்கி நீங்கள் பதிவிட போகிறீங்க நீ இன்னைக்கு கேட்ட அந்த ஆடியோவில் ஏன்னால் நான் எந்த வித அந்த ஆடியோவை பின்தொடர்ந்து எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை உங்களுக்கு என்ன தோன்றியது உங்களுடைய கண்ணோட்டமாக என்னவாக இருந்து கொள் இருக்க போகிறது நீங்கள் அதிலேருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க என்ன நீங்கள் பின்தொடரப்போகிறீங்க இது தான் நீங்கள் இன்றைக்கி மையப்படுத்தி எழுத போகிறீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து ஏன்னா அவங்க அந்த ஆடியோவில் ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன நம்ம பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அப்படின்னு ஆனால் நான் உங்கள்கிட்ட அந்த கருத்து பதிவிடுதலை மட்டும் எதிர்பார்ப்பேன் அதை கூட சில பேர் செய்கிறதுக்கு அவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் டைகர் கிளப்புக்கு பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு ஒரு ஏதேனும் கைமாறு அப்படின்னு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு விஷயந்தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து டைகர் கிளப்புக்கு புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தணும் அதன் பிறகு உங்களுடைய பிறந்த நாளைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு பழமரக் கன்றுகளை நடணும் அதன் பிறகு இந்த மாதிரியான கருத்து பின்னூட்டங்கள் கேட்டால் கொடுக்கணும் அவ்வளோதான் இது இதில் இது இந்த இந்த ஒரு விஷய இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் எண்ணி அது நடக்கும் கேட்டது கிடைக்கும் ஸோ இப்போது நீங்கள் இன்றைக்கி இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைவதற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக அமையும் இப்போ வாங்க பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்கள் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் வாங்க நமக்கான அடுத்த இருபத்தி ஒரு நிமிடம் நடை தொடங்குகிறது இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலது அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலீடு எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம் நடை இயல்பாக இருக்கிறது நடை தளர்வாக இருக்கிறது தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது கழுத்து குனியாமல் இருக்கிறது கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம் கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நமது பயணம் வெற்றிகரமாக எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம் தொடர்ந்து நிறைய பேர் பின்னோட்டம் கருத்து அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவிடுவீங்க நான் நம்புகிறேன் இப்போது அந்த சென்னை சலங்கை பூஜை அந்த நிகழ்வை பற்றி நேற்றுக்கு கொஞ்சம் விரை நிறைவு பார்த்துருந்தோம் அதன் வாயிலாக நிறைய விஷயங்கள் நானுமே வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் போயிருந்தேன் நிறைய விஷயங்கள் எனக்கும் நினைவுக்கு வந்து போனது அதை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம் இப்போது சகோதரி டைகர் சரிதா கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை இவங்க வந்து வைஸ் கேப்டன் சென்னை டைகர் கிளப் அவங்க தன்னுடைய கருத்துக்க பின்னூட்டத்தை வந்து நமக்கு வழங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்தை பின்னூட்டத்தை அதாவது ஃபீட்பேக்கை வந்து கேட்டுக்கிட்டே நம்ம பயணிக்க போயிடும் சகோதரி டைகர் சரிதா கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாம் உள்ள இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் ஆனந்தம் நிலைத்திருப்பதற்கு என்றென்றும் பேருதவியாக இருக்க அன்போடு வேண்டி நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சரிதா கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை வைஸ் கேப்டன் சென்னை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்போ வாங்க சகோதரியுடைய அந்த கருத்தை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் சரிதா கிருஷ்ணன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சென்னை டைகர் கிளப் அணியின்னு துணை கேப்டனாக இருக்கிறேன் பிரபாகரன் அண்ணாவை நாங்கள் வந்து எங்களோட சலங்க பூஜை ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்போ நாங்கள் எல்லா சிஸ்டர்ஸ் எல்லாமே கான் கால்ல தான் பேசணும் ஸோ மூணு பேருமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் அப்போ அண்ணா வந்து சொன்னாங்க நான் கண்டிப்பாக நான் உங்களுக்காக கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சொன்னபோது இது வரைக்கும் எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க இது வரைக்கும் நாங்கள் தான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும் இந்த தடவை அப்படின்னு ஸோ அப்போ அண்ணா கேட்டாங்க எவ்வளோ நேரம் பேசணுமா அப்படின்னு கேட்டாங்க டென் மினிட்ஸ்க்குள்ளே பேசணும்னா அப்படின்னு சொன்னோம் ஸோ அப்போ அதுக்கு சொன்னாங்க நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் நான் ஃபீட்க ஃபீட்பேக் கொடுப்பேன் ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ராயல்டி லாயல்ட்டி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஏதோ பேசணும்னு சொல்கிறாங்களேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எப்போதுமே நாங்கள் வந்து டான்ஸர் அல்லாதவங்கள வந்து நாங்கள் எப்போவுமே கூப்பிட மாட்டோம் டான்சர்ஸ் இருக்கவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து சீப் கெஸ்டாக கூப்பிடுவோம் வருஷத்துக்கு ரெண்டு ப்ரோக்ராம் அப்படி கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ இந்த தடவை சலங்க பூஜையில் பார்த்தீங்கன்னா வந்த ரெண்டு சீஃப் கெஸ்ட் மே வந்து டான்சஸ் அல்லாதவங்க தான் ஸோ அப்போது பேரண்ட் எல்லாமே கேட்டாங்க எல்லாருக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்ல ஸோ அப்போ கேட்கும்போது டான்சஸ் அல்லாதவங்கள கூப்பிட்றீங்களே எப்படி பேசுவாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் ஸ்டேஜில் வந்து பாருங்கள் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது அண்ணாவை இன்வைட் பண்ணியிருந்தோம் ப்ரோக்ராம்லாம் பார்த்து முடித்தாங்க முடிச்சுட்டு சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோ பண்ணும்போது எல்லாம் பேசிவிட்டு அண்ணாவை பேச அழைக்கும் போது உங்களுக்கு ஒரு குட்டி எப்போதுமே நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறது தான் வழக்கம் அதனால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாங்க அதில் ஒரு பாடல் வரிகளை வேற பாடினாங்க அப்போ பாடம் பாடல் வரிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ இன்னொரு பையன் அந்த மைதி பாதிய பாடி முடித்தான் பாதி பா அந்த பாடல் வரிகளை எடுத்து கொடுத்தாரு அந்த பையன் ஸோ அப்போது அப்போவே வந்து பசங்க எல்லாம் கைத்தட்டினாங்க ஸோ அண்ணா அந்த பாடல் வரியெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே பரவாயில்ல நல்லா என்ன சொல்கிறது க காமெடியாக பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ரிலேட்டடாகவே இருந்தது கண்டெண்ட்டாக ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது ஸோ ரொம்ப எல்லாருமே என்ன சொல்வது ரொம்ப ரசித்து கேட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன சொல்கிறது அந்த ப்ரோக்ராமில் என்ன நடந்ததோ அது அப்படியே ட்ரூத்ஃபுல்லாக அப்படியே சொன்னாங்க என்ன சொல்கிறது பேச ஆரம்பித்தோடனே குருவுக்கு எப்படி குருவை நீங்கள் எப்படி வேணாலும் எப்போ அதாவது என்ன சொல்கிறது எவ்வளோ வேணாலும் தேடுங்க தப்பு கிடையாது ஆனால் தேடினதுக்கப்புறம் அந்த குருவை வந்து ரொம்ப நம்புங்க அப்படின்னு சொன்னது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்த விஷயமா இருந்துச்சு அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து கருத்துள்ள புத்தகம் வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க எங்கள் சிஸ்டருக்கும் ஒரு புக் வாங்கி கிஃப்ட் பண்ணாங்க வந்தவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க யார் இவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் எயிட் வாக் பண்ணுறோம் அதை நாங்கள் ஆடியோ மூலயமா யூடியூப்பில் பார்த்து இருக்கோம் ஸோ அவங்க தான் இதை இந்த இந்த எயிட் வாக் கிளப்பு வச்சுருக்காங்க அவங்களோட அவங்களோட இதில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணி நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் ஸோ ப்ரோக்ராம் ஆரம்பித்து சொல்லி அடுத்து வந்து என்னது ஃபோன் பண்ணி அடுத்த நாளுமே ஃபோன் பண்ணி நிறைய பேர் அண்ணா பேசினதை வச்சு ஃபீட்பேக் நிறைய கொடுத்துருந்தாங்க டான்ஸ்க்கு அல்லா அல்லாதவங்கள கூப்பிடுறீங்க எப்படி பேசுவாங்கன்னு நினச்சோம் பட் அந்த நாலேஜ் இருந்தாலே போதும் ரொம்ப நல்லா பேசுனாங்க சூப்பராக பேசினாங்க ஸோ அங்கே அதனால எங்களுக்கு எல்லாம் எல்லாமே என்ன சொல்லிங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கூட வந்து பொறுமையாக உட்காந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரு கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருந்தாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் சென்னை டைகர் கிளப்லேருந்து மரியம் குளோத்தங்கள் ஜூடி கப்பல் வந்துருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களும் இதே ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்கிறது நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இருந்தோம் வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போன மாதிரி இல்லை எங்கள் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் இருந்த மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க அண்ணாவை பார்க்கறதுக்கோசமே வந்தாங்க ஆனால் அந்த ப்ரோக்ராமையும் பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இவ்வளோ நாள் நடத்தின ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது ஸோ வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க நல்லா நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைத்தட்டல் வந்தது ஸோ என்ன சொல்றது சிரிச்சுட்டே இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ப்ரோக்ராம் எப்பவுமே என்னன்னா அந்த இந்த சீஃப் கெஸ்ட்லாம் பேசும்போது ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க ஸோ இந்த தடவை தான் என்ன சொல்கிறது கொஞ்சம் சிரிச்சிட்டு அண்ணா பண்ணுற அந்த காமெடியாக பேசுறது அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுக்கெல்லாம் அண்ணாவுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து எங்களுக்கு எங்களோட ஒரே ஒரு வார்த்தைக்காக மதிப்பு கொடுத்து இங்கே வந்ததுக்கு நன்றி நாங்கள் சென்னை டைரிங் கிளப்பில் இணைஞ்சு ஃபஸ்ட்டு கேம்ப் அட்டன் பண்ணோம் குற்றாலத்தில் வந்து ஃபஸ்ட்டு கேம்ப் அட்டென் பண்ணோம் அப்போது அண்ணா கூட வந்து கனிஷ்கா எங்கள் பொண்ணு பேசிகிட்டு இருந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன படிக்கிறோமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற அங்கல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவை வந்து அவளோட சலங்க பூஜைக்கு நீங்கள் தான் சீஃப் கெஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ சொன்னாங்க நீங்கள் அப்போ வரும்போது சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி நாங்கள் கூப்பிடும்போது எந்த ஒரு எசிட்டேஷனுமே இல்லாமல் உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது அந்த டேவல் டிஸ்டன்ஸு அதெல்லாமே எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் கண்டிப்பாக நீங்கள் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்புறம் நாங்கள் ஃபங்க்ஷன் முடித்து வரும்போதும் எல்லாருமே வந்து அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் பரவாயில்ல நம்மளா இருந்தாலும் கூட மெனக்கிட மாட்டோம் அண்ணாவாக இருந்ததுனால கண்டிப்பாக அவர் என்ன சொல்வது எந்தவித சிரமமும் இல்லாமல் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து அப்படி சொல்லி எல்லாருமே பேசிட்டு வந்திருந்தோம் எங்கள் அம்மா எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காரா அப்படின்லாம் கேட்டாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்ல அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே வந்து அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸு தேங்க்ஸ் அண்ணா அந்த கனிஷ்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அங்கிள் வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க ஃபாதரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்ல நீங்க கூப்பிட்டதுக்கு அவரு வந்திருக்காரு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு ஸோ தேங்க்ஸ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வேற ஒன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதை விட வேறு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நன்றி அண்ணா நன்றி சகோதரி டைகர் சரிதா கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை வைஸ் கேப்டன் சென்னை டைகர் கிளப் சகோதரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்து நன்றி என்ன அப்படின்னா சகோதரி வந்து அந்த நிகழ்வுடைய தொகுப்பாலுனி அதாவது அவங்க தான் அந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்கினதில் ரெண்டு நபர்களில் ஒரு நபர் தொகுத்து வழங்குவதற்கு முன்பாக அவங்க வந்து நான் நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன் அவங்க மைக்கை பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது அவங்க யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியல என்னையும் ஒரு முறை பார்த்தாங்க பார்க்கும்போது நான் வந்து தம் சிம்பிள் அதாவது சூப்பராக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் செய்க செஞ்சேன் ஏன்னா எனக்கு எனக்கு என்னையை பொறுத்தவரையே நம்ம வந்து இந்த பட்டிமன்ற அப்படின்னு ஒன்று கடந்த இப்போ சரியாக ஆகஸ்ட் பதினஞ்சு வரை வருது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம வந்து பண்ணணும் நம்மளுடைய தின ஒரு பட்டிமன்றம் அந்த நிகழ்வுக்கு வந்து அவங்க கலந்து கொள்ளும் பொழுது நிறைய பேசுவதற்கு தயக்கம் இருக்கிறது எப்படி நாங்கள் பேச போகிறோம் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து இவ்வளோ பெரிய நிகழ்வை வந்து அவங்க தொகுத்து வழங்க போகிறாங்க ஏன்னா அந்த தொகுப்பாளராக நானும் நிறைய பரதநாட்டியங்களுக்கு இருந்திருக்கேன் ஸோ அது அதனுடைய டஃப் வந்து எனக்கு தெரியும் அதனால் ஒரு தைரியத்துக்கு சூப்பராக பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ரொம்ப தொகுத்து வளர்ந்ததில்லை எந்த இடத்துலையுமே ஒரு ஒரு தயக்கம் ஒரு பிசுறு எதுவுமே இல்லை அப்படி கணீர் கணீர் கண்ணீர்னு அந்த வார்த்தைகள் வந்து விழுந்துச்சு ரொம்ப அற்புதமாக தமிழில் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஸோ சகோதரிக்கு இந்த இடத்துல என்னுடைய வாழ்த்து அதுதான் அந்த இடத்துல நான் சொல்ல வந்தது ஸோ ரொம்ப அற்புதமாக தொகுத்து வழங்குனீங்க இன்னும் நீங்கள் சிறந்து இன்னும் ஒரு சிறந்த பேச்சாளராக இன்னும் நீங்கள் வளருவதற்கு எல்லாமில் இயற்கை அறிவன் பிரபஞ்சம் துணை நெருக்கட்டும்னு இந்த நேரத்தில் வாழ்த்துறேன் சகோதரிக்கு நான் அங்கேயும் சொல்லியிருந்தேன் நான் வந்து நிச்சயமாக நம்மளுடைய டைகர் கிளப்பில் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் ஸோ சரியாக இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சிச்சு வாழ்த்திட்டு சகோதரிக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவங்க அவங்களுடைய கருத்தில் வந்து அதாவது பின்னோட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த உண்மையிலேயே நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கு தான் அந்த நிகழ்வு வந்து சரியாக சென்று அடையணும் முடியணும் வெற்றியாக நிறைவு பெறணும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் முக்கியமாக ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படிங்கிறத அழைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க எல்லோரும் இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு டைகர் கிளப்பில் பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து அவங்களுக்கு ஒரு பெரியவராக நினச்சி கூப்பிட்டாங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு யாருனே தெரியாதவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு யார் வந்து பேச போகிறா நிகழ்வு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் நிச்சயமாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய ஓடி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதாவது நிகழ்ச்சியை வழங்குபவர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அதாவது அந்த பேரண்ட்ஸுக்கும் ஓடி இருக்குது சரியாக இருக்குமா நீங்கள் கூப்பிட்றீங்களே இவ்வளோ இருந்து வந்துடுவாங்களா சொன்ன மாதிரி செய்வாங்களா சரியாக பேசுவாங்களா இல்லை இப்போது ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்கல்ல நான் இப்போதான் கவனிச்சேன் நாங்கள் வந்து ஆட தெரியாதவங்கள நடனம் தெரியாதவங்கள வந்து மேடைக்கால நல்ல வேலை எதுவும் அந்த இடத்துல வச்சு ஆடத் தெரியுமான்னு கேட்டிருந்தா கொஞ்சம் கஷ்டந்தான் நம்மளுக்கு பேச்ச அளவுக்கு டான்ஸ் அப்படிங்கிறது அது எங்கேயோ இருக்குது ஸோ அது எனக்கு சி நகைப்பாக இருந்துச்சு ஸோ ஆடை தான் மேடை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போது அவங்களுக்குள்ளே அந்த பேச்சுவார்த்தைகள் ஓடி இருக்குது அது நல்லாவே நேற்று சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா சொல்லும்போதும் சரி இன்றைக்கி சகோதரி டைகர் சரிதா கிருஷ்ணன் சொல்லும்போதும் அந்த பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்குமானது ஓடி இருக்குது அப்படிங்கிறது தெரிந்தது ஆனால் மேடையை விட்டு நம்ம கீழே வந்ததுக்கு அப்புறம் நிறைய நிகழ்வுகள் நான் நிறைய நிகழ்வுகள் பார்த்துருக்கேன் அதாவது நானே பேச்சாளராக பயிற்சியாளராக தொகுப்பாளராக இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் நம்ம இருந்திருந்தாலும் நிறைய பேர் வந்து வாலண்டியராக வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க வாலண்டியராக நான் நான் வந்து அந்த இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம உறவுகளோடு நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்களா வந்து வாலண்டியராக வந்து சார் சூப்பராக பேசுகிறீங்க உங்கள் த உங்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் இது அதுன்னு அவங்களாவே வந்து வந்து பேசுகிறாங்க ஸோ அதுலேயே அதாவது இவங்க எல்லாருமே நிச்சயமாக இவர்கள் இடத்தில் வந்து இந்த சந்தேகங்களை கேட்டவர்களாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா அந்த அவங்களுடைய அந்த அந்த ஒரு ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் அந்த இடத்துல நான் சாப்பிட்றதுக்கு நின்ற இடத்துலையும் சரி சாப்பிடும் பொழுதும் சரி சாப்பிட்டு அமர்ந்திருக்கும் பொழுதும் சரி நிறைய பேர் வந்து அதாவது இப்போ பயிற்சி காலத்துக்கெலாம் போயிருக்கோம்னா நிச்சயமாக பயிற்சிங்கிறது ஒரு முக்கால் மணி நேரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம வந்து பயிற்சியாளராக அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை வந்து புகுத்தி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருப்போம் அதனால் அவங்க வந்து பயிற்சி முடிச்சுட்டு வெளியில் வந்து நம்மளை சாப்பிட விட மாட்டாங்க அந்த மாதிரி கூடி நின்று பேசுவாங்க கருத்துக்களை பகிர்வாங்க இதெல்லாம் இருக்கும் ஒரு பத்து நிமிட பத்து நிமிட பேச்சு தான் நினைக்கிறேன் ஸோ பத்து நிமிட பேச்சில் ஒரு ஒரு சிறப்பு விருந்தினர் பேசிட்டு யாரங்கன்னா எல்லோரும் பார்க்கும்போது சார் நல்லா பேசுனீங்க அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க ஆனால் தேடி வந்து தேடி வந்து அவங்க குறிப்பிட்டது அப்படிங்கிறதுலையே சரி நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் எனக்கு எனக்குள்ளே திருப்தி அடைந்தேன் ஆனால் அவங்களுடைய பேச்சுக்களில் அது நல்லாவே தெரியுது சகோதரி வந்து சொல்லும் பொழுது பேரண்ட்ஸை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணி நிச்சயமாக பாருங்கள் நீங்கள் அவங்க பேச்சை கேளுங்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நானும் கொஞ்சம் நானாக ப்ரிப்பேர் எப்போதும் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது பெருசாக பண்ணிக்கிற மாட்டேன் அதாவது அவங்க சொன்னது மாதிரி தான் நான் வந்து மேடையில் பார்க்குறேன் மேடையில் என்ன நடக்குது அரங்கத்தில் என்ன நடக்குது அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த ஒரு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களுக்குள்ளே பேச்சு உள்ளே தயாராகும் ஸோ அப்படி தான் வந்து தயாரானது நான் பயணிக்கும் பொழுதும் சரி அங்கே நண்பர்களோடு நேற்று அந்த சம்பவங்கள்லாம் சொன்னேன்ல ஸோ தொடர்ந்து எந்த இடத்துலையும் நான் ஒரு பேப்பர் பேனாவை கூட கையில் எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படியே ரன் ஆயிடுச்சு ஸோ எப்போதுமே மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹிண்ட் எடுப்பது வழக்கம் அது கூட செய்யலை ஆனால் மனதுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது நான் அந்த அந்த நொடி வாழணும் அந்த நொடி ரசிக்கணும் ஸோ அதனால் முழுமையாக அதை உள்வாங்கி எடுத்திருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் சகோதரி சொன்னது போல் அந்த குழந்தைகளுக்கு வந்து எது பிடிக்கும் எந்த இடத்துல எதை சொல்லணும் இ இந்த இது தான் நான் வந்து உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறது டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஏன்னா அந்த மேடை பேச்சு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலை இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இல்லைங்க நான் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வந்து ஒரு விவசாயியாக இருக்கேன் நான் எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவைப்படாதுன்னு யார் ஒருத்தருமே சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு அங்கீகாரம் அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு மேடையில் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு விரு விருது கொடுக்குறாங்க உங்களை மேடைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா பேச அழைக்கும் போது இப்போ பேச அழைக்கும் போது இப்போது சரி அந்த இடத்து இந்த இடத்துல அதை சொல்லக்கூடாது சரி இப்போது அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து நழுவ விடக்கூடாது ஏன்னா நம்ம நம்மளை வந்து ஒரு நானூறு கண்கள் பார்க்க போயிருது இரநூறு மூளை கவனிக்க போயிருது அப்படிங்கிற போது நம்ம சொல்லக்கூடிய செய்தி அப்போ தான் வேகமாக போய் பதியும் ஸோ அப்படி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் பேசுவதற்கு ரெடியா இருக்கணும் அப்போ வெறும் வார்த்தைகளில் மட்டும் வாயில் மட்டும் பேசுறது அல்ல பிறர் மனசுல நம்ம பதிவாகணும் அப்படின்னா எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் குழந்தைகள் இடத்தில் எதை சொல்லணும் எந்த மேடை எந்த எதிரில் இருக்கக்கூடியவங்க யார் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் எதை சொன்னால் இந்த விஷயம் போய் பதியணும் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு பேச்சுக்கும் பின்னாடியும் ஒரு சில கருத்துக்களை வந்து உங்களுக்கு வெளிவிடுவதற்கு முக்கிய காரணம் அதுதான் ஸோ நீங்கள் அதை வந்து உள்வாங்கி நீங்கள் நாளைக்கு ஒரு மேடை ஏறி ஒரு இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த கிடைக்கக்கூடிய ஒரு இரு நிமிடங்களில் கூட எப்படி பிறரை கவர்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தை நான் அது வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வெகு விரைவில் அதற்கான ஒரு வழியை தரப்போகிறேன் அதாவது உங்களுக்கு பேச கற்றுத்தரப்போகிறேன் ஸோ நிச்சயமாக இந்த வாய்ப்பின் வாயிலாக அதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி டைகர் கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை அறிவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கொண்டு வாங்க நம்மளுடைய நாற்பத்தி இரண்டு நிமிடம் அப்படிங்கிறது நிறைவு கோருகிறது நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம் கிழக்கு இருக்காது தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம் நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம் இறுக்கமாக இருக்கிறது விரலின் அணங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம் சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது சுவாசத்தை சோதித்துப் பறிக்கிறோம் இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம் இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும் அவர்கள் கேட்டதெல்லாம் கிடை கிடைக்க வேண்டும் அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும் அவர்களது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் அதை எல்லாம் உள்ள இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் நன்றி